ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹேர் growth ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஹேர் ஃபுல்லாவே இந்த dandruff வந்து அவங்களோட அழகே கெடுக்குற மாதிரி இருக்கும். இந்த dandruff எதனால வருது? இந்த dandruff வராம தடுக்கிறதுக்கு என்னலாம் பண்ணலாம்? dandruff வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு காஸ் இவங்களுக்கு தான் வரணும் அவங்களுக்கு தான் வரணும்னு கிடையாது. பட் அதுக்கு முக்கியமா நான் சொல்ல வேண்டியது என்னன்னா dandruffங்கிறது கண்டேஜியஸ் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து சொன்னோடனே நான் வந்துட்டு அவங்க சீப்பை யூஸ் பண்ணிட்டேன் அதனால தான் எனக்கு dandruff வந்துச்சுன்னு. dandruff அந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஒருத்தவங்களுக்கு பரவக்கூடிய ஒரு டிசீஸ் கிடையாது. இட் இஸ் அ கண்டிஷன். ஸோ இப்போ வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு நம்ம ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இல்லை நேச்சுரலாகவே ஆயில் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது அவங்க வந்து சொல்லுவாங்க நான் நேற்று தான் ஹேர் வாஷ் பண்ணேன் இன்னைக்கு காலையிலே பார்த்தா என் ஸ்கேல்ப் ரொம்ப ஆயிலியாக இருக்குன்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா நம்ம ஹியூமன் பாடியிலே எல்லாருக்குமே சில விதமான பாக்டீரியா சில விதமான ஃபங்கஸ் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே நம்ம ஸ்கின்ல இருக்கும். when I say skin, scalp skin உட்பட. ஸோ இந்த மாதிரி வந்து ஆயில் செக்ரீஷன் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபங்கஸ் என்ன பண்ணோம்னா அந்த ஆயில் எல்லாம் நல்லா வந்துட்டு எடுத்துக்கிட்டு இட் வில் ஸ்டார்ட் மல்டிப்ளை. ஸோ அந்த டைமில் தான் வந்து dandruff ஜாஸ்தியாக வரும். இந்த ஒரு பர்டிகுலர் ரீசனால தான் dandruff இருக்கிறவங்கள ஸ்கேல்பில் ஆயில் வைக்காதீங்கன்னு சொல்கிறது. ஏன்னா இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு வர்சன் த ப்ராப்ளம். இது மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அன்கிளீன் ஸ்கேல்ப் ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணாமல் அது மேலே வந்துட்டு நம்ம இருக்கிற வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு அதுவும் இன்னொரு காமன் ப்ராப்ளம் வந்துட்டு இந்த ட்ரை ஷாம்பூ கான்செப்ட். அது பவுடர் மாதிரி இருக்கும் அதை எடுத்துகிட்டு ஹேர் வாஷ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நல்ல ஸ்கேல்ப்பில் போட்டுருவாங்க. ஸோ இதில் அப்படியே அந்த ஸ்வெட்டு டர்ட்டு எல்லாமே சேர்ந்து ஒன்று dandruff மாதிரியும் ஆயிரும் இன்னொன்று ஹேர் ஃபாலையும் காஸ் பண்ணும். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? ஸோ பேசிக்லி the first step is to wash your hair regularly. Number 2 is நம்ம ஓவர் த கவுண்டர்லேயே இந்த ஆன்டி dandruff ஷாம்பூஸ்ன்ற வர ஷாம்பூஸ்லேயே வந்துட்டு ஜிங்க் பைரித்தியோன்னு ஒன்று இருக்கும். இது வந்து ஒரு பேசிக் ஆன்டி dandruff காம்பனண்ட். ஸோ அது வந்துட்டு எந்த ஓடிசி ப்ராடக்டில் இருக்கோ நம்ம அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 3 ஆயில் அப்ளை பண்ணுறதை அவாய்ட் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. ரெகுலர் வாஷிங் ஆஃப் ஸ்கேல்ப்னா நான் சொல்கிறது எவ்ரி ஆல்டர்னேட் டே இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் எவர் இட் இஸ் நம்ம அதை க்ளீனாக வச்சுக்கிட்டோம்னாலே ஓரளவுக்கு நம்ம dandruff கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியாதுப்பா அப்படின்னு எந்த ஸ்டேஜில் நான் டாக்டர்கிட்ட போகணும்? இப்போது இதே dandruff வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு பீரியட் ஆஃப் 1 or 2 months நம்ம சொன்ன மாதிரி இந்த ஓடிசி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து கண்ட்ரோலில் ஆகலைன்னா அவங்க டாக்டரை பார்க்கலாம். ரெண்டாவது சில பேருக்கு வந்துட்டு dandruff வந்துட்டு எந்த அளவுக்கு ஆகும்னா அந்த பவுடரி ஃபார்ம்லேருந்து ரொம்ப ஃப்ளேக்கியாக அதாவது தோல் மாதிரி உரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது சில பேருக்கு அது ஸ்கேல்ப்பில் மட்டும் இல்லாமல் நம்ம புருவத்து மேலே அதுக்கப்புறம் ஐ லேஷ் மேலே காதுக்கு பின்னாடிலாம் வந்துட்டு பேட்ச் மாதிரியோ இல்லை ஒயிட்டாக வர மாதிரியோ வந்துட்டு ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு see your doctors because ஆன்டி dandruff ட்ரீட்மெண்ட்ஸ்லேயே நிறைய விதமான ஷாம்பூஸ் இருக்குது லோஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு சிவியராக இருக்கோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. இதில் நான் ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்ன சொல்லணும்னா நிறைய பேர் வந்துட்டு நான் வந்து மெடிக்கேட்டட் ஆன்டி dandruff ஷாம்பூ தான் யூஸ் பண்ணுறேன் ஆனால் என் ஹேர்லாம் ஃப்ரிஸி ஆகிடுதுன்னுவாங்க. யூ ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் மெடிக்கேட்டட் ஆன்டி dandruff ஷாம்பூ ஸ்கேல்ப்புக்கு மட்டும்தான், அது ஹேருக்கு கிடையாது. ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம கெமிஸ்ட்ரியிலலாம் நிறைய pH பற்றி படிச்சிருப்போம். ஸோ pHனா வந்துட்டு ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆசிடாக இருக்கா இல்லை ஆல்கலியாக இருக்கான்னு சொல்கிறது. ஸோ நம்ம pHன்னு பார்த்தாலே நம்ம முடியோட pHும் நம்ம ஸ்கேல்போட pHுமே வேறு. ஸோ நம்ம ஆன்டி dandruff ஷாம்பூஸ் யூஸ் பண்ணும்போது அதோட ஃபார்முலேஷன் நம்ம ஸ்கேல்ப் ஸ்கின்னோட pHக்கு தான் இருக்கும். ஸோ அதை எடுத்து நம்ம ஹேருக்கு போடும்போது ஹேர் கட்டாயம் ஃப்ரிஸி தான் ஆகும். ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா நீங்கள் உங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் ஷாம்பூ மெடிக்கேட்டட் ஆன்டி dandruff ஷாம்பூ யூஸ் பண்ணுறச்ச ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி உங்கள் ஹேரை நீங்கள் நார்மல் ஷாம்பூவால் வாஷ் பண்ணிவிட்டு யூ கேன் ஃபாலோ இட் அப் வித் த கண்டிஷனர். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஹேருக்கு நிறைய ஆயில் அப்ளை பண்ணுறேன் மசாஜ் பண்ணுறேன் பட் அப்படி இருந்துமே எனக்கு இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆயில் அப்ளை பண்ணுறதுனால ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுமா? எதுக்காக ஆயில் அப்ளை பண்ணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் மேம். நம்ம ஹியூமன் பாடி ஒருத்தரோட ஹியூமன் பாடியுமே அவங்க ஸ்கேல்புக்கு தேவையான ஆயிலை தானாகவே செக்ரீட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. முன்காலத்தில் வந்துட்டு ஏன் ஆயில் அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த காலத்தில் இந்த கண்டிஷனருங்கிற கான்செப்டோ சீரம்ங்கிற கான்செப்டோ இல்லை. ஸோ அப்போல்லாம் இன்னும் லாங் ஹேராக வேறு இருக்கும் எஸ்பெஷலி விமென்க்கு. ஸோ அவங்களுக்கு அந்த கோம் பண்ணும்போது அந்த ஹேர் வந்துட்டு சிக்காகாமல் ஈஸியாக கோம் பண்ணுறதுக்கு ஆயிலை அப்ளை பண்ணுவாங்க. scientifically oil नाल hair fall stop आगरदु इल्ला hair growth stimulation इंगरदु ஒரு scientific concept பார்த்தோம்னா இல்ல moisturizing component பார்த்தோம்னா oil இருக்கு so ஒருத்தங்க வந்து நான் oil apply பண்ணி தான் ஆகணும் அப்படினா it will just moisturize your hair it is not going to help in your hair growth or control your hair fall இன்னொன்னு நான் சொல்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ஓவரா வந்துட்டு oil apply பண்ணிட்டு அப்படியே ஓவர் நைட் எல்லாம் விடுவாங்க so அது வந்து ஃபேஸ்ல ட்ரிப் ஆகும்போது இல்ல பேக்ல ட்ரிப் ஆகும்போது நமக்கு பிம்பிள்ஸ் மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு